ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 8 கார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோலையும் சில கார்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நம்புகிறேன். இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் இது இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் ஐக்கான் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஷார்ட்டாக பார்த்துடலாம், வேகமாக பார்த்துடலாம். வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா டொயோட்டோ இடிஎஸ் லிவா. இந்த டொயோட்டோ இடிஎஸ் லிவா இந்த காருடைய மாடல் வந்து 2013 மாடல். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ஓனர் வந்து எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து செங்கல் ஓனர் கார். ஸோ இந்த வண்டிக்கு வந்துட்டு 6 மந்த் எஃப்சி வந்துட்டு கரண்ட்டில் இருக்குது. அதோட இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டயர்ஸ் வந்து எல்லா டயர்ஸுமே புது டயர்ஸ் தான், ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ ஸோ எதுவுமே கிடையாது, ஒரிஜினல் பாடி தான். ஸோ அடிஷ்னலாக ரீப்ளேஸ்மெண்ட் கூட நீங்கள் எதுவும் வந்து இந்த வண்டிக்கு வந்து பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல கண்டிஷன் வண்டி இது. நெக்ஸ்ட்டு கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது, சிங்கிள் ஹேண்ட் ஒரே ஒருத்தர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் இன்ஜின் கண்டிஷனும் கூட. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,95,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் டைரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் எலைட் i20 ஸ்போர்ட்ஸ். இந்த ஹுண்டாய் எலைட் i20 ஸ்போர்ட்ஸ் இந்த காருடைய மாடல் வந்து 2016 மாடல். ஸோ இந்த வண்டியோட ஓனர் வந்து எடுத்துகிட்டா இது வந்து சிங்கிள் ஓனர் கார். ஸோ இதோட வேரியண்ட் வந்து i20 ஸ்போர்ட்ஸ் VT BS4 இது. இது வந்து சிங்கிள் ஓனர் கார் தான். இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டில் அக்டோபர் 2020 வரைக்கும் இந்த வண்டிக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்து வேலிடாக இருக்குது, பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ். ஸோ இதோட ஐடி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5,81,000. நெக்ஸ்ட்டு டயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா புது டயர்ஸ், ரீசெண்டாக ஆயில் சர்வீஸும் பண்ணியிருக்காங்க, ஜென்ரல் சர்வீஸும் வந்து முடிச்சிருக்காங்க. பியானோ மியூசிக் சிஸ்டம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஊஃபர் இருக்குது, ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோலுக்கு, சீட்ஸ் கவர் பார்த்திங்க அப்படின்னா லெதர் சீட்ஸ் கவர், ஃபுல் மேட் இருக்குது, நூடுல் மேட் இருக்குது, ஆண்டி பிரேக்கிங் சிஸ்டம், ஏர் பேக் ஃபெசிலிட்டி இருக்குது, அலாய்வில் ஃபெசிலிட்டி இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, ஃப்ரீசிங் ஏசி. நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இருக்குது, பவர் விண்டோஸ், பவர் ஸ்டேரிங் இருக்குது, சென்டர் லாக்கிங் வித் ரிமோட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ இன்டீரியர் எடுத்துட்டாலும் ரொம்பவே வெரி நீட் இன்டீரியர்ஸ். ஸோ எக்ஸ்டீரியர் பார்த்திங்க அப்படின்னாலும் அதுவும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். காரோட அவைலபிள் ப்ளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூர். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கூட இதில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஒர்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40,000. ஸோ டோட்டலாக வந்து வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 4,95,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோ எல்எக்ஸ். மாருதி ஆல்டோ எல்எக்ஸ் இந்த காருடைய மாடல் வந்து 2007 மாடல். ஓனர் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அது வந்து செகண்ட் ஓனர் கார். ஸோ இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டில் இருக்குது. டயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60-70% வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஓவரால் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நீங்கள் எதுவும் வந்து இந்த வண்டிக்கு வந்து பண்ண வேண்டியது கிடையாது. லேடி டாக்டர் அதிகமாக யூஸ் பண்ண கார் இது. ஸோ இது வந்து TN67 ரிஜிஸ்ட்ரேஷன், வெரி சில்லிங் ஏசி, ஃபுல்லி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 1,25,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டைரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கார் வந்து ஃபோர்ட் ஃபிகோ ZXi. இந்த ஃபோர்ட் ஃபிகோ ZXi இந்த காருடைய மாடல் 2010 மாடல். இந்த வண்டியோட ஓனர் வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா சிங்கிள் ஓனர் கார். ஸோ இந்த வண்டியோட ஃபியூயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பெட்ரோல் இன்ஜின். ஸோ கார் வந்து மின் கண்டிஷன் இது. நெக்ஸ்ட்டு ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, எலக்ட்ரிக் மிரர் இருக்குது, சில் ஏசி இருக்குது. நெக்ஸ்ட்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது, ரிமோட் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இன்டீரியர் எடுத்துகிட்டாலும் வெரி நீட் இன்டீரியர், ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷன் வித் ஜென்வின் மெயின்டெனன்ஸ் தான் இதுவும். ஸோ ஓவரால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கார் இது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,10,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ரைஸ் மந்த் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கார் வந்து ஹுண்டாய் i10 இரா. இந்த ஹுண்டாய் i10 இரா வேரியன்ட் இந்த காருடைய மாடல் வந்து 2008 மாடல்.
இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கார், லேடி டிரைவன் கார் இது. ஸோ இந்த வண்டியோட எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 67,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ரன் ஆகிருக்கு. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் இருக்குது, 2 பவர் விண்டோஸ் இருக்குது, சில் ஏசி இருக்குது, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது, புது டயர்ஸ், புது பேட்ரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்துட்டு சர்வீஸும் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக ரீப்ளேஸ்மெண்ட்டும் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ காரோடைய அவைலபிள் பிளேஸ் வந்து உடுமலைப்பேட்டு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 210,000. ஸோ இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, இதுலேருந்து ஸ்லைட்லி நெகஷியபிள் இருக்குது. மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கார் வந்து மாருதி சுசுக்கி ஆல்டோ K10. இந்த மாருதி சுசுக்கி ஆல்டோ K10 இந்த வண்டியோட வேரியண்ட் வந்து VX வேரியண்ட். ஸோ சிங்கிள் ஓனர் கார் தான் இந்த வண்டியோட மாடல் வந்து 2011 மாடல். ஓவரால் இந்த வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 52,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, ஏசி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோனி மியூசிக் சிஸ்டம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டயர்ஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு புது டயர்ஸ். ஸோ ரீசெண்டாக சர்வீஸும் வந்து முடிச்சிருக்காங்க லாஸ்ட் வீக் தான். பேட்டரி வந்து புது பேட்டரி. ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா சிட்டிக்குள்ளே வந்துட்டு 18 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு வந்து கொடுத்துட்ருக்கு. இதுவே ஹைவேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 21 கிலோமீட்டர் வந்து கொடுத்துட்ருக்கு பர் லிட்டருக்கு. நெக்ஸ்ட்டு இன்டீரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே குட்டாக இருக்கும். ஸோ அவுட்லுக்கும் வந்துட்டு ரொம்பவே குட்டாக இருக்கும். ஸோ நல்லா மெயின்டெனன்ஸும் கூட. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டைரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா கிளியராக தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிற கார் வந்து ஹுண்டாய் சாண்ட்ரோ ஜிங். இந்த ஹுண்டாய் சாண்ட்ரோ ஜிங் வேரியண்ட் வந்து எக்ஸ்ஓ வேரியண்ட். ஃபியூயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின். இந்த வண்டியோட மாடல் வந்து 2007 மாடல், சில்வர் கலர் கார். இந்த வண்டியோட ஓனர் வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா அது வந்து செகண்ட் ஓனர் கார். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டில் இருக்குது. மொத்தமாக இந்த வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 69,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல கண்டிஷன் வண்டி இது. டயர்ஸ் கண்டிஷன் பார்த்திங்கனாலும் ரொம்பவே குட்டாக இருக்கும். ஸோ இன்ஜின் கண்டிஷனும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ சீட் கவர்ஸ், ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்ல ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் தான். ஸோ எல்லாமே இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 185,000. இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ் வந்து கோயம்புத்தூர். ஸோ இந்த வண்டியை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டைரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எது வந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவிலும் சில பட்ஜெட் காஸ்ட் லிஸ்ட்டோடு கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.